இலங்கையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினமாகிய ஈஸ்டர் திருநாள் வழிபாட்டிலும் மற்ற இடங்களிலும் உயிரிழந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லாது மற்ற அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தென்னிந்திய திருச்சபை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சென்னை பேராயத்தின் மூலம் அஞ்சலி செலுத்த இந்த ஜெபக்கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூடுகையில் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ மார்த்தோமா லுதரன் மெத்தடிஸ்ட் அட்வென்ட் கிறிஸ்தவ சபைகள் மற்றும் இஸ்லாமிய இந்து சகோதர சகோதரிகள் இங்கு இந்த கூடுகையில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இலங்கையிலும் சற்று முன்னர் நியூசிலாந்திலும் மற்றும் இந்தியா உள்பட உலகெங்கிலும் நடைபெறும் வன்முறை ஓயவும் உலகில் அமைதி ஏற்படவும் இந்த மன்றாட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மதவாதம் இல்லாத மனித நேயம் அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் உண்டாக வேண்டும் என்பதும் எங்கள் மன்றாட்டு அறிக்கையாகும். இதுவே நாங்கள் இன்றைக்கு எடுக்கிற உறுதியும் உறுதியேற்பும் கூட. மதவாத தீவிரவாத வன்முறைகள் மக்களுக்கிடையே பிரிவினைகளையும் மோதல்களையும் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. எனவே மதவாத தீவிரவாதிகள் தங்கள் திட்டத்தில் வெற்றி பெறுவதை முறியடிக்க மதங்களை கடந்த நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். மதவாத தீவிரவாதத்திற்கு எதிரான அமைதி நல்லிணக்க முயற்சிகளை பெருக்குவதும் ஊக்குவிப்பதுமே எங்களுடைய நோக்கமாகும். அனைவரையும் மீட்கும்படி நாளில் மரண தருவாயில் இருக்கிற அனைவரும் தீவிரவாத செயல்களினாலும் வன்முறைகளினாலே இனி இது போன்ற வன்முறை சம்பவங்கள் உலகெங்கிலும் நடைபெறக்கூடாது என்று உமை வேண்டிக் கொள்ளவும் நாங்கள் சமய நம்பிக்கைகளை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்திலே சேர்ந்து பயணிக்கிற போது விருப்பு வெறுப்புகளை நிகழ்வுகளினாலே பிரிக்கிற போது நாங்கள் பிரிந்து போகாமல் ஒன்றிணைந்து செயல்படுகிற தீவிரமான சமூகம் நடைபெற்ற பிறகு இந்த இரண்டொரு நாளே பேராயரை நாங்கள் அலுவலர்களாக சந்தித்த போது வேண்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். இதை நாம் ஆலயத்திற்கு உள் வைக்காமல் வெளியரங்கிலே வைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். இங்கேயே நாம் ஏற்பாடு செய்தோம். இல்லை என்றால் இன்னும் பெரிய அளவில் பிற சமயத்தவர் பிற அரசளவில் இதை நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் குறுகிய காலத்தின் போது இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய இடங்களில் இங்கே மறை மாவட்ட உயர் மறை மாவட்டத்தில் அங்கேயும் இப்பொழுது சரியாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் மனித சமூகங்களுக்கு மத்தியில் அமைதியை அன்பை ஏற்படுத்துவானாக, அதை வலிமைப்படுத்துவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை எங்களை இந்த நிகழ்வில் பங்கேற்க அழைத்த சிஎஸ்ஐ பேராயத்தினுடைய பேராயர் உள்ளிட்ட அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நம்முடைய மாத்தோமா திருச்சபையினுடைய பிஷப் மேத்யூ மார் மக்காரியாஸ் எபிஸ்கோப்பா அவருடைய பிரதிநிதியாக ஈபன் மேத்யூ அச்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தை. His Grace Right Reverend D. David, our prominent leaders from the Muslim community, Reverend Fathers, Pastors and Believers, I do represent the Martoma Syrian Church of Malabar, especially the Chennai Bangalore Diocese of the Martoma Church, having its headquarters in the Harrington Road, Chennai, being invited to this function by Bishop George Stephen, and I am addressing the congregation as a proxy of my bishop, the Right Reverend Dr. Matthews Makarios Episcopa. We have been gathered over here to mark a day and demark a day in the history of our church and the extended society. We have been listening to our brother who spoke from the Muslim community, and I could understand what he could speak from in Tamil, that no way, no religion teaches us to divide human being, rather unite and do all the service to unite the human being. And in the last resurrection day, that is Easter day, we all witnessed a gruesome massacre in Sri Lanka, and innocent believers from Christian community have been killed indiscriminately by terrorist wing which have been disarmed by all major religious groups. When God and all the scripture, holy scriptures, teach us to unite man, love one another, care for one another, how can this kind of inhuman activities be in our mind and express in our activities? This is a question that we, very much pertinent question, that we may ask to ourselves and we may pose towards a larger society. That we, in our theological education, for becoming the priest of the church, we undergo rigorous training programs in which we study almost all major religions of the world's civilization, including Islam, Hinduism, Zoroastrianism, Shintoism, and whatever may be the religion that have been under the sun is being covered in our theological education. But no religion, no other teaches to hate man, rather love one another. And this core message is being inculcated into the human beings. We can no longer hate human being but love. And we may have differences in our opinions. We may have differences in perspective. And we may have different sides and insights in seeing and understanding God. But we have no differences in understanding one another. It is very shameful not only to the community but the human society at large, that how innocent people can be victims of something that happens elsewhere in the world. And Bible teaches, love your enemy instead of putting hatred and aversion unto them. Now we recollect the beautiful secular fabric of our country,
which have been assured by the Constitution of India, that our religion will have the right to practice and propagate the religious truth. And our neighboring country, Sri Lanka, shares our same culture, same language, and there are a lot of commonality between Sri Lanka and India, especially the southern part of India. These elements makes us united to declare the solidarity with them, that we are no longer different in the name of religion and God. We are one in humanity and human being. And we may practice different religion. Pandit Jawaharlal Nehru once said, "I may not agree what you see, but I will defend your right. I will give my life to defend what you have to say." This is the perspective that human beings should have in our life. Now I appreciate the Chennai Diocese of CSI Church for organizing such a memorial program. And I appreciate Bishop His Grace George Stephen and Reverend Paul for organizing this meeting in a peaceful manner, that we may declare once again aloud that we have no difference in loving one another. I would conclude my speech with one illustration. There is a senior police officer in my church who have been in the security layer in Sri Perumbatore when Rajiv Gandhi assassinated years back. This particular police officer was in the front row in the security layer when the human bomb was blasted. And he was thrown into midair when the bomb was blasted, and after for some few moments he had no sense, he went faint. After some time, some person came and gave him water, and he asked his name, "What is your name?" The person said, "My name is Purushottam." And this police officer shared in my church that I did see God in the face of that man. God did come in front of me in the name of Purushottam. God has many forms and figures, and as long as we don't understand our brother as God, our brother, our fellow being as a creation of God, we cannot love, but we go on putting hatred in our society. Once again, I appeal and I pray that the families who have been suffering, undergoing grief, having lost their kith and kins, loved ones in Sri Lanka, as our Muslim brother said, and we have the fullest heart, overwhelming grief, to join with them and express our greed. And God may console them, God may give them solace, that we may pray for that. Once again, I appreciate the Madras Diocese of CSI Church for inviting me and my bishop. Thank you. God bless us all. நம்முடைய அன்பு நண்பர் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் அப்பல்லோ அனிபா அவர்கள் இப்போது கண்டன உரையும் அஞ்சலியும் செலுத்துவார். மிகுந்த வேதனையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் நடந்த ஒரு கேவலமான வேதனையான அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு
அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் இஸ்லாமிய சகோதரர்களையும் அழைத்து எங்களையும் கண்ணியப்படுத்தி மிகுந்த இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த சிஎஸ்ஐ பேராயரவர்களை, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவரும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய முன்னாள் தமிழக தலைவரும் என் அருமை சகோதரருமாகிய கே கே எஸ் எம் தெஹலான் பாக்கவி அவர்களை, அன்பு சொந்தங்களை, அண்ணன் கே கே எஸ் தெஹலான் பாக்கவி அவர்கள் பேசிய பிறகு அதற்கு மேல் எந்த வார்த்தைகளும் இல்லை, நான் பேச விரும்பவில்லை என்று தான் சொன்னேன். ஏனென்றால் அவர்கள் மிக நேர்த்தியாக, மிக சரியாக என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன நடைபெற வேண்டும், எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அருமையானவர்களே, இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு சிலர் இப்படி ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சில தீவிரவாத அமைப்போடு சேர்ந்து இங்கே உறவாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை களையெடுக்க வேண்டும் என்று இலங்கையிலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் போராட்டத்தை கையில் எடுத்து அரசாங்கத்தில் நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, அரசாங்கம் அதை சரியாக கவனிக்கவில்லை, என்னவோ தெரியவில்லை, ஒரு மாபாதக செயல் நடந்தேறிவிட்டது. பிறகும் கூட இந்த செயலுக்கு பிறகு அங்கே கொத்து கொத்தாக மக்கள் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ரத்தம் தேவை, ரத்தம் தேவை, ரத்தம் இல்லை ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது கூட அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக போய் ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். நான் இங்கே சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், ஏற்கனவே தெஹலான் அவர்கள் சொன்னது போல எந்த ஒரு முஸ்லீமும் இந்த மகாபாத செயலை செய்ய மாட்டான். ஒரு முஸ்லீம் என்ற போர்வையில் இங்கே ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் நான் என்ன சமாதானம் சொன்னாலும் இழந்து விட்டது மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய இழப்பு, மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் எவ்வளோ ஒரு தவறை செய்துவிட்டால் நாங்கள் ஒரு ஒரு இதை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். வேதனையாகவும் வெக்கமாகவும் இருக்கிறது. ஒரு முட்டாள்தனமான அறிவுட்டத்தனமான செயலை ஒருத்தன் அவசரப்பட்டு செய்துவிட்டு சென்று விடுகிறான். அதை கொண்டு இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள், அங்கே 25 முஸ்லீம்கள், அவர்கள் நிலை இப்போது மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருந்து கொண்டிருக்க, வெக்கத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தமிழகத்து கிறிஸ்தவர்கள் இது போல கூட்டங்கள் நடத்தி எங்களையும் கலைத்து, இறைவா இந்த மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதை தவிர எங்களுக்கு வேற வார்த்தைகள் இல்லை சகோதரர்களே. உண்மையிலேயே பிரார்த்தனை செய்கின்றோம், வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல எப்படி நியூசிலாந்து சம்பவத்துக்கு நாங்கள் வேதனைப்பட்டோமே அதில் குறைச்சு ஒரு இது கூட குறையாம, நூல்நிலை கூட குறையாம நாங்கள் வேதனைப்படுகிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒருத்தனுடைய மனதை வேதனைப்படுத்துவதை கூட இஸ்லாம் அனுபவிக்கவில்லை. சொன்னார்கள், ஒருத்தனுடைய மனதை வேதனைப்படுத்துவது என்பது மக்காவில் இருக்கிற அந்த காபத்துல்லா என்ற கட்டிடத்தை இடிப்பதற்கு சமமானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே முஸ்லீம் என்ற பேர்வையில் ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்படுத்திக் கொண்ட அமைப்பு இப்படி கொத்து கொத்தாக, அதுவும் அவர்கள் சொன்னார்கள் அந்த புது நன்மை என்ற பிள்ளைகளை அங்கே பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த பிள்ளைகள் வந்திருக்கும், வார்த்தைகளே வரவில்லை சகோதரர்களே, வார்த்தைகளே வரவில்லை. அப்படி ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நடந்துவிட்டது. தமிழகத்தில் பொறுத்தவரை இங்கே ஒரு கூட்டம் எப்படியாவது முஸ்லீம்களையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பிளவை உருவாக்கிவிட வேண்டும் அவர்களுக்குள்ளே என்று கங்கணம் கட்டி வேலையை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு அதாவது சில நேரங்களில் தப்புலையும் ஒரு அரபில் ஒரு பழமொழி சொல்லுவார், ஹையரில் ஒரு ஷர் இருக்குன்னு. ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு சொன்னா இவருக்கு
அவங்க வேலை இன்னும் வேகமாக செய்திருப்பார்கள் சகோதரர்களே. இறைவன் அதுலயாவது ஒரு சின்ன என்னவோ சொல்ல தெரியவில்லை எனக்கு, அந்த இடத்துல ஒரு சின்ன நன்மை நடந்து விட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சுதான் நம்மளை உண்டுங்கன்னு பண்ணிருப்பாங்க. சென்னையில தமிழகத்தில் நான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், அதாவது எந்த ஒரு பிரச்சனை நல்லது கெட்டது இல்லாத ஒருங்கிணைக்கூடிய ஒரு சிறிய பணியை மேற்கொண்டு செய்து கொண்டு வருகிறேன். அதனாலே என்னுடைய நேரம் காலத்தை நான் அதிகமாக செலவிட்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சர்ச் அடிக்கப்பட்டது, உடனடியாக எல்லா தலைவர்களும் அங்கே கொண்டு போய் மிகப்பெரிய கண்டனம் நடத்தினோம். விஸ்லி சர்ச்சின் ஒரு வடபள்ளியில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க, எல்லாத்தையும் கொண்டு வருவோம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எல்லாத்தையும் கொண்டு போய் பிரச்சனை பண்ணோம். செங்கல்பட்டில் பிரச்சனை, அதர் தெரேசாவுக்கு ஒரு பிரச்சனைனால நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய அளவில் இங்கே வல்லர் கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒன்று என்று சொன்னால் முதலில் நிற்பவர்கள் நாங்கள் தான். இன்னைக்கு சொல்லுகிறோம் சகோதரர்களை, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பணியாளன் ஒருங்கிணைப்பாளன் என்ற முறையில் நான் சொல்கிறேன், என் சகோதரன் கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏன்னா கிறிஸ்தவர்களை மறைத்து அவரை விடுத்து எங்களால் வாழ முடியாது. ஏன்னா நீங்கள்லாம் சித்தப்பா, நாங்களாம் பெரிய பாப்பிள்ளை, சித்தப்பா பிள்ளைகள், நம்மளாம் வேதம் படைக்கப்பட்டவர்கள், உங்களை என்ன பிரிச்சுட முடியுமா? நடக்கிற கிடையாது, வாய்ப்பு இல்லை சகோதரர்களே. ஆனால் இவ்வளவு பிறகு நீங்கள் எங்களை அழைத்து மேடையில் உட்கார வைத்து கண்ணியப்படுத்தி, ஆமாம் நீங்கள் மனதளவில் ஒத்துக்கொண்டிருக்கீங்க முஸ்லீம்கள் எல்லாம் தவறானவர்கள் அல்ல, இஸ்லாமும் தவறல்ல, எவனோ ஒரு கிறுக்கம் பண்ணிட்டான் பேய அசிங்கப்போ அவனை எப்படி தலைவர் ஆகா, அதான் அவர் பிறகு நான் பேச வேணாம்னு சொல்றேன். மிருகத்தை கூட அவங்க கூட சேர்க்க முடியாது தலைவர், மிருகத்தை விட கேவலமான செயல். ஒரு சர்ச்சு உள்ள போயிருக்காங்க, நல்ல வேலை ஒருத்தர் நிறுத்திருக்காரு, யார் புதுசா இருக்க எங்கேயும் நீங்கள் உள்ள போகாத, உள்ள போகாதுன்னு அவருக்கு ஏதோ பண்றதுக்கு நிறுத்திருக்காரு, அவனும் அங்கே கூட்டிட்டு பிடிச்சிட்டான், இல்ல உள்ள போயிருந்தா 500 பேர் அங்கே மேற்கொண்டு அதிகமா இருக்கும். இந்த பாவத்தை செய்ய என்ன உங்களுக்கு மனம் வந்தது, என்ன எப்படி இது, எங்க நேரம், ஏதோ ஒரு சக்தி நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக, அங்கே களம் நமக்கு தெரியவில்லை. ஆனா இங்கே நம்மளை பிரிக்கிறதுக்காக வேண்டிய மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருந்த சகோதரர்களை, நமக்கு சில தகவல் எல்லாம் வருகிறது. உண்மையில் சொல்ல போனால் எனக்கு போன் செய்து என் அருமை சகோதரர் தகனான் பாக்கி 3:30 ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நாள், நான் அவர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி என்ன கூப்பிட்டுருக்காங்க, அடிச்சு பிறந்து குழாய மாட்டிட்டு 4 மணிக்கு எல்லாம் ஓடி வந்தேன். இந்த மாதிரி நிற்கிறதுக்காக வேண்டி நான் ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக விட்டு கொடுத்ததில்லை சகோதரர்களை. இதை விட வேற என்ன வேணும், வேண்டாம் அப்புறம் தப்பாகி கூட போகிற சகோதரர்கள் நீங்கள்லாம் இல்லை. அதாவது டான்பாஸ்கோ ஸ்கூல்ல படித்தவன் நான், பாதகுமார் கூட நெருங்கி பழகினேன் நான், என்னுடைய நெருங்கிய நண்பர் இன்னைக்கு வில்சன் டேவிட், பெரிய அளவில் கிருஷ்ண மெடிக்கல் காலேஜ் நல்ல பொறுப்பில் இருக்கார் சகோதரர்களை. அப்படிப்பட்ட ஒரு சகோதரர்களை நான் எங்களை பிரிக்க நினைச்சீங்கன்னா இது போல, ஆனா அவர் சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி இது போல கூட்டங்கள் அதிகமா நடத்துறதா, நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க, எதுக்கு வேணா கூப்பிடுங்க, ஒரு ஊழியனாக வந்து உங்களோடு நின்று வேலை செய்ய தயாரா இருக்கும் சகோதரர்களை. அன்பு நெஞ்சங்களை, நடந்துவிட்ட மிகப்பெரிய இந்த அநியாய கொடூரத்துக்கு எங்களுடைய வேதனையான செய்ய இதை நாங்கள் பதிய வைக்கிறோம். எந்த சூழ்நிலை எந்த நேரத்திலும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது, எந்த நாட்டிலும் நடக்கக்கூடாது, மனித குலத்துக்கு எதிரானது. மனது முகமது நபி அவங்களை கொள்வதற்காக வேண்டி வீட்டுக்கு வெளியே சுத்திட்டு இருந்தாங்க, அவங்களே மன்னிச்சாங்க, முகமது நபி அவங்களே மன்னித்தாங்க. அந்த மாதிரி வழி வந்தவர்கள் நாங்கள், ஒரு காலம் இந்த தவறு செய்ய மாட்டோம், எங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த கூட்டத்தில் இறைவன் தண்டிப்பானாக, அவங்களை அழித்தொழிப்பானாக. இந்த நேரத்தில் இறைவனத்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன், அந்த கூட்டம் நாசகார கூட்டம் அப்படியே நாசமாக ஒழிய வேண்டும், அப்படியே ஒழிந்து விட வேண்டும், வேற வழியே இல்லை. நம்ம இறைவனத்தை கையெழுத்து தவிர நம்ம கட்டுப்பாட்டுக்கு பிஹானம் நம்ம லிமிட் போய் கொண்டிருக்கிறது சார்ல. எல்லா இடத்துலையும் அரசியல், எல்லா இடத்துலையும் அரசியல், எங்க போனாலும் அரசியல். எப்படியாவது கிறிஸ்தவர்களை ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது முஸ்லீம்களை ஒழித்து, ஏதாவது ரெண்டு சமூகங்களுக்கிடையே. ஆக இந்த நேரம் நிறைய பேச நினைக்கிறார், நான் சொல்ல வரல தலைவர், அதாவது உள்ள அப்படியே வலிக்குது, அந்த கொத்து கொத்தாத அந்த காட்சிகள் அப்படியே, இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலைக்கு அப்படியே ரத்தம், அப்படியே ஏதோ ஒரு தகவல் நமக்கு இறைவன் சொல்லுகிறான் தலைவர சகோதரர்களை. நாம் இன்னும் நம்மளுடைய சொந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து மனிதன்ற ஒரு இதில் நிற்கணும், நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் முஸ்லீம் இந்துன்றதெல்லாம் விட்டுட்டு மனிதத்துக்கு நம்ம உள்ள வர வேண்டும். அந்த இதை நம்ம வளர்த்துக்க வேண்டும். ஏதோ ஒரு செய்தி இறைவனத்திலிருந்து வருகிறது, அதை நம்ம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்த சிஎஸ்சி நிர்வாகத்துக்கு என்ற நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை அங்கே நடந்துவிட்ட, இலங்கையில் நடந்துவிட்ட கொடிய அநியாயத்திற்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து, எப்போதும் முஸ்லீம் சமுதாயம் உங்களோடு ஒன்றோடு ஒன்று இருந்து உறவாடும் என்பதை தெரிவித்து என்னுடைய வாக்கை நிறைவு செய்கிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கின்ற யூஎன் ரிலேஷன்ஸ் அம்பாசடர் ஃபார் வேர்ல்டு பீஸ் ரெவரன் ஜெய் ஜெய்சிங் ஐயா அவர்கள் இப்போது பேசியதில் ஒருங்கிணைத்து நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ சமயத்தையும் தாண்டி மனிதநேயம் காக்கும்படியான அந்த விதமான மனிதநேயம் மையம் கொண்ட ஒரு இயக்கமாக நாம் வாழ்வதற்கு துணையாக அவர்கள் இறைவேண்டல் எடுப்பார்கள், ஜபம் செய்வார்கள்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபியும் உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் அதிசயமானவர், உமது கிருபிகள் பெரியது, உமது கிருபிகள் மகா பெரியது, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் இங்கே கூடியிருக்கிற எங்களையும் ஆண்டவரே, எங்களை சேர்ந்த எங்களுடைய குடும்பத்தினரையும் நீர் பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் இம்மட்டும் நடத்தி வந்தீர். எங்களுடைய மனித வாழ்க்கையிலே நாங்கள் பிறந்தது முதல் எங்களுக்கு வந்ததான எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், தூக்கங்கள், தொல்லைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிலும் தேவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் இன்னும் நடத்தி வந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷித்த விதமாக ஆண்டவரே, அந்த அந்த சில அந்த தேசத்தில் அந்த கொழும்பு தேச இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் ஆண்டவரே, இந்த சபையில் ஏற்பட்டதான இந்த வெடிவிபத்தை தேவரீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை குறித்ததான துக்கம் எங்கள் உள்ளத்தை விளைக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் அந்த நாளிலே இரத்த சாட்சியாய் உமது ஆலயத்திலே உமது வீட்டிலே மறுத்து போன அந்த அந்த ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுடைய உறவினர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை அந்த குடும்பத்தினரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களை பார்த்து நீர் கூறுகிறீர், நீ பயப்படாது என்று சொல்கிறீர். ஆம் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எதற்கும் பயப்படாதபடிக்க இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு பலமே கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வேதத்தில் 366 முறை எங்களை பார்த்து கூறுகிறீர், வாக்கு கொடுக்கிறீர், நீ பயப்படாது என்று சொல்லுகிறீர். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறீர். அவர்கள் ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கப்படாதே போயும் என்று சொல்லுகிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் என்னை ஸ்தோத்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இதோ வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாக நீர் கொடி ஏற்றுவீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் என்னை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் கத்தாவே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் உடைய கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பாதுகாத்து எங்களோடு உங்களுடைய தேவர்களை கொண்டு எங்களுடைய பாதம் கலையில் விதாலப்படுத்த தேவரி எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் ஆண்டவரே விழுந்தாலும் இடதுபுறத்திலே விழுந்தாலும் நீர் எங்க 16000 பேர் விழுந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் என்னை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து விசேஷ விதமாக இரத்த சாட்சியாய் ஆண்டவரே அந்த இலங்கையிலே மறுத்த அந்த குடும்பத்தினரை நீர் ஏற்று நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் மூலம் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நாம் இந்த கூட்டத்தை ஜப வழிபாட்டை நிறைவு செய்ய இருக்கிறோம். அதை செய்து நீங்கள் இறுதி வரை இருந்து செல்ல முடியாது. கடைசியாக நாம் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கலந்து செல்லாமல் இருக்கும்படி உங்களை அன்படுக்கு நம்முடைய வந்திருக்கிறதான அட்வென்ச்சர்ஸ் பேராயர் பிஷப் எஸ் டி டேவிட் ஐயா அவர்கள் சுருக்கமாக நம்முடைய சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கூடுகை ஏற்படுத்தின தென்னிந்திய திருச்சபின் பேராயர் அவர்களே, அமர்ந்திருக்கிற அனைத்து பேராயர்களே, ஆயர் பெருமக்களே, அவருக்கும் அட்வென்ட் கிறிஸ்தவ மகா சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிப்பதோடு இந்த நாள் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் எதிர்பாராத ஒரு கொடூர சம்பவத்தினால் மறித்த மக்களுக்கு இறை அஞ்சலி செலுத்தும்படியான ஒரு நாள் என்று நினைத்து நம் எல்லாரும் கொடியேற செய்திருக்கிற தேவ கிருவிக்காய் முதலாவது கடலை சோத்திருக்கிறேன். பிறகு நான் அறிந்த வண்ணமாக நம்முடைய ஆண்டவரே சுவைத்து வந்த அந்த மிகப்பெரிய நாளிலே மகிழ்ச்சியோடு தங்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு குடும்ப குடும்பம் தேவனை ஆராதிக்க சென்ற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய
இழப்பிலே மரணத்திலே பங்கு கொள்வார் என்று ஒருவரும் நினைத்து பார்த்திருக்க முடியாது. செய்தியை கேட்டவுடனே நம்ம உள்ளங்கள் உடைந்தது, கலங்கினோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களும் உலகத்தில் உண்டா என்று கேட்கின்ற அளவில் இப்படி கொடூரமான எண்ணம் கொண்ட மக்கள் இருக்கிறார்களா என்ற நிலை என்ன தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இன்றைக்கு வேதனையோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை குடும்பங்களை பிரிந்திருக்கிற மக்களுடைய உள்ளங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று இனி பார்க்கும் பொழுது சொல்ல முடியாத வேதனைகள், கலக்கங்கள். இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட கொடூர செயலை உருவாக்குற மக்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்களுக்கு இருக்கிற அந்த கொடூர எண்ணங்கள் மாற வேண்டும் என்கிற வேண்டுதல் நமக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த இழப்பிலே தங்கள் உறவினைகளை உறவுகளை இழந்து கலங்கி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு வேண்டிய ஆறுதலை கடவுள் கொடுக்க நாம் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம். இந்த நாளை பகுதியில் அப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுத்த நமக்களை அட்வென்ட் கிறிஸ்துவ ஸ்தாபனத்தின் வாயிலாக கண்டிப்பதோடு தங்கள் உறவுகளை இழந்து வேதனை இருக்கிற மக்களுக்கு வேண்டிய ஆறுதலை கடவுள் கொடுக்க பிரார்த்தனை செய்வதோடு மாலை வழியில இந்த செய்தியின் வாயிலாக அந்த மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தின பேராயர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி உரையை முடிக்கிறேன். கடவுள் தாமே அந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலை இழந்திருக்கிற உறவுகளுக்கு ஆறுதலை கொடுத்து அவர்களை தேற்றுவாராக. அமைன். சென்னை ரீஜனல் காங்கிரஸ் மெத்தடிஸ்ட் கான்ஃபரன்ஸ் இந்தியா அந்த திருச்சபையுடைய பேராயரை அணுகி டாக்டர் இடி ஈஸ்வரத்னம் பேராயர் அவர்களை வரும்படியாக அழைத்திருந்தோம். அவர் வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினாலே, நிகழ்வு நிமித்தமாக வெளியே செல்வதனாலே அவருடைய பிரதிநிதியாக ரெவரன் ஆண்ட்ரூ நடராஜ் அவர்களை சென்னையில் இருக்கிற மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் மற்றும் மினிஸ்டர்களுடைய சேர்மனாக இருக்கிற அவர்களை பேராயர் பிரதிநிதியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவன் சார்பில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய அந்த உணர்வுகளை அதன் சார்பில் நம்மோடு இந்த இரங்கல் கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றேன். திருச்சபையின் சென்னை மாநில மாநாட்டின் பேராயர் பேரறிஞர் டாக்டர் இடி ஈஸ்வரத்னம் ஐயா அவர்களுடைய வாழ்த்துதலையும் அஞ்சலியும் இங்கே பதிவு செய்யவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான அழைப்புக்கு நன்றி செலுத்தவும் நான் இங்கே நிற்கிறேன். சென்னை பேராயத்தினுடைய பேராயர் பேரறிஞர் ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்கள் எங்களையும் அழைத்ததற்காக, இந்த கூட்டத்திலே பங்கு பெற அனுகிரகம் செய்ததற்காக நான் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பேராயர்கள், ஆயர்கள் மற்றும் ஆக இஸ்லாமிய நண்பர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்து என்னுடைய அஞ்சலி உரையை நான் பதிக்கிறேன். கிறிஸ்தவத்திலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக வன்முறை ஒரு நாளும் வாழ்வியல் முறையாகாது. அந்த வன்முறையினாலே வாழ்வியலை நிரூபிக்க நிறுவனம் செய்ய முயற்சி செய்த பல மனிதர்களுடைய வரலாற்றுகளை நமக்கு வேதம் கொடுக்கிறது. முதன் முதலிலே காயின் ஆபேலுடைய சரித்திரத்தில் நாம் பார்ப்பது, ஆபேலை கொன்றுவிட்டால் காயின் தன் ராஜ்யத்தை நிலைநிறுத்தலாம் என்று நினைத்தான். ஆனால் அது ஒரு நாளும் வாய்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் வாழ்நாள் எழுவதும் அலைந்து திரிந்து வாழ்வில் சமாதானத்தை இழந்ததை தான் பார்க்கிறோம். சவுல் அரசன் தன் மகனை எப்படியாகிலும் அரசனாக மாற்ற வேண்டும் என்று தாவீதை துரத்தி துரத்தி அவன் அந்த ராஜ்யத்தை கொடுக்கக்கூடாது என்று யோசித்தான். இறுதியிலே அவன் மாண்டு போனதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது இந்த முறையை தெளிவுபடுத்தும் வண்ணமாக ஒரு நாளும் வன்முறையின் மூலமாக வாழ்வில் அமையவே முடியாது என்பதை உணர்ந்து, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிவான், ஆகையால்
இந்த பூமி அனைத்தையும் ஒருவன் ஆண்டு கொள்ள வேண்டுமானால், அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால், அவன் அன்பை மாத்திரம் தன்னுடைய ஆயுதமாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இலங்கையிலே ஆலயத்தினும் மற்றும் பல இடங்களிலும் மரித்து போனவர்களை நாம் பார்க்கும்போது, பொதுவாக நாம் நம்முடைய வாழ்விலே இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது நாம் சொல்லுவோம், உங்கள் வாழ்விலே ஏதாயிலும் குறைகள் இருக்குமானால் நிறையை காணவும் மகிழ்ச்சி அடையவும் சமாதானத்தை அடையவும் பாதுகாப்பா இருப்பதற்கும் உங்களுக்கு தகுந்த இடம் ஆலயம், ஆலயத்திற்கு வாருங்கள், அமைதி பெறுங்கள், சமாதானமாய் வாழுங்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலேயே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் உலகத்தை கலக்கியிருக்கிறது. இதன் மூலமாய் ஆலயம் எப்படிப்பட்ட நமக்கு இனி சமாதானம் கொடுக்குமா என்று எத்தனையோ உள்ளங்களுக்குள்ளே சந்தேகங்கள் ஏற்படலாம். ஆனாலும் நாம் மறுபடியும் உறுதி செய்கிறோம், ஆலயம் ஒரு நாளும் ஆயுதங்களை எடுக்க முடியாது, அது அன்பைதான் அது வெளிப்படுத்த முடியும். தொடர்ந்து ஆலயங்கள் தேவனுடைய அன்பின் அது ஊடகங்களாக அன்பினுடைய நிலையங்களாகத்தான் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அன்பை தான் போதித்தார், அன்பை தான் தன் வாழ்க்கையிலே பயிற்சி மொழியாக மாற்றிக்கொண்டார், அன்பை தான் தன் வாழ்வில் முறையாக வைத்து அதை காண்பித்தார். அவரை எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட ஒருவராலும் அவருடைய சக தோழர்களாலோ அவரை பின்பற்றினவர்களாலோ அவருடைய தலைவர்களாலோ யாராலும் அவருடைய கொள்கையை மாற்ற முடியவில்லை. அவரை பின்பற்றுகிறதான லட்சோப லட்சம் மக்கள், கோடான கோடி மக்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த பூமியிலே அதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகையால் அதை உறுதி செய்தவர்கள் தான் இலங்கையிலே இரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள். சாதாரண மரணம் அல்ல, மரணம் நமக்கு பயம் அல்ல, ஆனால் இந்த மரணத்தின் கொடூரங்கள் மனிதர்களால் நிகழ்த்தப்படும் போது பலவிதமான கேள்விக்குறிகள் நமக்குள்ள வருகிறது. ஆனாலும் கூட அருமையான எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியம் அழகாக வரிசைப்படுத்துகிறான், மரணம் என்பது எங்களுக்கு ஒரு முடிவல்ல, அது ஆரம்பம் என்று அழகாக சொல்லியிருக்கிறான். அதுல எத்தனை அருமையான வாழ்விலே வெற்றி கண்டவர்களை பார்க்கிறோம், தோல்வி அல்ல. ஆனால் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது தோல்வி அடைந்தது போலவே தோன்றுகின்றது, ஆனால் எல்லாம் வெற்றியினுடைய அடையாளங்கள். ஆகையால் இன்றைக்கு இலங்கையிலே தன் உயிரை எல்லாம் ஈந்ததான சிறு குழந்தைகள், முதியவர்கள், தேவனுடைய பக்தர்கள் எல்லாரும் இன்றைக்கு அந்த எபிரேயருடைய பட்டியலிலே சேர்ந்து விட்டார்கள். ஆகையால் அது என்றும் நீண்டு கொண்டே இருக்கும், தோல்வி அல்ல அது ஜெயமே. தோற்கடிக்க நினைப்பவர்கள், அதாவது கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவருடைய கிருபையை ஒரு நாளும் போக்கடிக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது என்பதை நாம் இங்கு இன்று உறுதி செய்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே வன்முறை வழியல்ல, அதோடு கூட அன்பையே நாம் ஒரு ஆயுதமாக எப்பொழுதும் வைத்திருக்கிறோம். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இலங்கையில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஆலயங்களிலே சிந்தித்தோமே, பெரிய வள்ளியினுடைய சிறப்பாக அதுதான் நம்முடைய பெரிய வள்ளியே என்று நம்முடைய வழிகாட்டி நாம் என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும், அஞ்சலியை செலுத்துகிறோம். ஆனால் இந்த அகோர தாண்டவங்களை செய்தவர்களை, இந்த அகோரமான காரியங்களை காட்சிகளை உருவாக்கினவர்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும், பெரிய வள்ளியின் பதிலை தான் சொல்ல முடியும், பிதாவே இவர்களுக்கு மன்றியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆகையால் அந்த நல்ல செய்தியை தான் நாம் என்றுமே சொல்ல முடியும், நமக்கு வேறு செய்திகள் கொடுக்கப்படவில்லை. சிலுவையின் முதல் வார்த்தை என்றும் அழியாது, ஆலயம் என்றென்றும் அன்பின் சமாதானத்தின் வழியாகத்தான் அது இருக்கப் போகிறது என்பதிலே சந்தேகமில்லை. மரணம் என்றும் நம்மை அழிப்பதில்லை, அது மறுவாழ்வுக்கு வழி காண்கிறது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே குழுவிருக்கிறவர்களே எல்லாருக்கும் நாம் மறுபடியும் நாம் உறுதி செய்து கொள்வது என்ன, நாம் யாரையும் கண்டிக்க வரவில்லை, யாரையும் தண்டிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வரவில்லை. நம்ம அழைத்த அழைப்பிலே உறுதியாயிருக்கவும், அன்பை என்றென்று நாம் காண்பிக்கவுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், நீங்களும் நானும் அந்த இறைவனடி சேரும் வரைக்கும்
இந்த வாழ்விலே தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு சிறிய கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையான ஏனோக்கு அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு கூட பிரயாணம் வாழ்ந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த நடைப்பயிற்சியிலே தினமும் காலையில் புறப்பட்டு அவர்கள் நடைப்பயணம் செல்வார்கள். கொஞ்ச தூரம் சென்ற பிற்பாடு அவர் வழி விட்டு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவார். ஆனால் ஒரு நாள் ஒரு நீண்ட நடைப்பயணம். அந்த பயணம் கடைசியாக முடிந்தது எங்கே என்றால் இறைவன் வீட்டுக்கே வந்து விட்டார். அப்பொழுது இறைவன் வீட்டுக்கு வந்தவுடனே கேட்டார், இவ்வளவு அழகான இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், என்னை மட்டும் ஏன் அங்கே விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீ திரும்பி போக வேண்டாம், இங்கேயே தங்கிவிடு. அதுதான் அவருடைய வாழ்வின் முடிவாக மாறிவிட்டது. அவர் காணாமல் போய்விட்டார் என்று பார்க்கிறோம். நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு காணவில்லை, மறைந்து விட்டார்கள். நாம் அப்படி மறித்தவர்களுக்காக நாம் அஞ்சலி செலுத்துகிறோம், அந்த குடும்பங்களுக்காக சமாதானம் ஆறுதல் ஏற்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனால் அவர்கள் இறைவன் வீட்டில் இப்பொழுது குடியிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகியால் தொடர்ந்து நாம் அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பின் வழியை மற்றவர்களுக்கு காண்பிப்போம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இது அஞ்சலியும் நிறைவேண்டலும் என்று சொல்லிவிட்டு நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். நாம் இறுதியிலே ஜெபிக்க இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணும்போதும் கொஞ்சம் பேர் குறைஞ்சிடுறாங்க. முதல் இருந்த விட ஜெபம் ஒரு தடவை தான் விட்டு பார்த்தோம். ஜெபிப்போம் உண்டு, பாதி பேர் போயிட்டாங்க. ஏன்னால் தூரம் வந்திருக்கிறாங்க, நிறைய காலையிலேருந்து இருக்கிறீர்கள். அதை மனதிலே கொண்டு கடைசியாக ஜெபிக்கலாம் என்று யோசிக்கிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நாம் அறிந்த வண்ணமாக 24 பேராயங்களை கொண்டது. அதில் ஒரு பேராயம் இலங்கையில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய பிரதிநிதியாக ரெவரன் மேக்ஸின் டைரக்டர் ஃபார் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம் சினாட்னுடைய டைரக்டராக இருக்கிற மேக்ஸின் அவர்கள் இப்பொழுது வந்து சில அஞ்சலி உரைகளை நம்மிடத்தில் ஏறெடுப்பார். இட் இஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங் and also heart-touching incident. It is not Sri Lankan problems or issues alone, but it is our problem. Because all the people, those who are living in Sri Lanka, is our people. It's flesh of our flesh, blood of our blood, no doubt at all. Therefore, we cannot negate that issue. We cannot negate that problem happened in Sri Lanka on the last Sunday, 21st April 2019. Their worries is our worries. Their pains are our pain. Their sufferings is our suffering. That is why we are gathered here today. I really appreciate the Madras Diocese for the diocesan attitude towards the world office. Diocese, under the very vibrant leadership of our Bishop, right around Dr. J. George Stephen Bishop Aya, the very keen to the world, very keen alert to the world office. They are very vigilant to the world office. So they are really want to address all the issues what is going on around the diocese. So I really appreciate the Madras Diocese. The last Sunday, we can't forget many, many innocent people died due to the grave attack, due to the bomb blast. Some ruthless terrorist, I can say right away, some ruthless terrorist, some ruthless extremist made this attack. I don't want to say any Muslim did that attack. No, I can't call them as a Muslim. Some ruthless extremist, some ruthless fundamentalist. That's all. Because I know Muslim. I know Muslim man. I am living among the Muslims in my place. I am basically from Kerala. My neighbors are Muslims. I know them. Muslims, they are really loving people. Muslims, they are spreading, radiating love and mercy to others.
whatever, wherever they are, whatever they are doing, whatever they are talking, they are doing everything in a strong faith and strong hope and always in a loving mentality. Therefore, I don't want to call them or brand them that guys as a Muslim. No, those guys are really ruthless and also very, very bad terrorists and also the fundamentals not out at all. Nowadays, whatever happened in our area, there's a tendency to brand people in the name of religion. That there are Muslim Islamists, the Hindu Islamists, the Christian Islamists, not like that. Then not Hindus, no Muslims, no Christians, because no any Muslim or no any Hindu or no any Christian can attack others, because those religions always propagating the love, mercy, compassion to others. No Muslim religion or no Hindu religion or no any Christians never ever propagate to kill somebody. No. We are propagating the peace and justice. We are propagating to love others. We are suffering for others. We are sacrificing for others. We are rendering our service for the well-being of the others. But what happened here? Some ruthless extremists. We have to condemn. We have to condemn this kind of the bad or terrorist activities happening in our area. So this is our bounden duty. We have to stand together. We have to raise our voice in a one tune, one beat, in a one tune towards the religious harmony. We need a peaceful life. We need harmonious life. We need love. We need justice. We need peace. We need to see people living together. I don't want to see India without any Hindu or without any Muslim or without any religion. I want to see all the people, those who are ready to live together in a harmonious way. That is India. That is our India. That is Bharat. Now that is what is happening. Like Sri Lanka, in our India also happening so many religious atrocities, attacks among religions and also towards other religions. So this is the right moment, the right time to stand together, to raise our loud voice against those kind of religious fundamentalism, attacks and atrocities. It's that every religion has two parts. One is essential and the one is non-essential. Dear friends, as we know, essentials are the values of the religion. That is love, that is forgiveness, that is compassion. That is everything, the values. So, we have to educate our younger generation. I heard that those people make brass in Sri Lanka. They are belongs to rich family and also they are educated people. What kind of education they got? What is education? Education is not to kill others. Education is not to attack others. Education is not to attack any community. Education is not to make any enmity among the community or between the community. Education is always about to love and respect others. Otherwise, that is not education. That is absolutely ignorance, no doubt at all. So this is the right moment for all the churches, all the people, all the community to stand together, stay together, say, we condemn this kind of terrorist attacks on extremism and fundamentalism. We need peaceful life. We need justice. So, on behalf of CSI, on behalf of our moderator, the Most Reverend Thomas K. Woman, on behalf of Deputy Moderator, the Right Reverend Dr. Vadapalli Prasadarao, on behalf of our General Secretary, Reverend Dr. Daniel Nagara Sadananda, and also on behalf of Treasurer, Robert Bruce, and all the directors, those who are serving in the Secretariat, I would like to extend our condolence to the people, those who are suffering in Sri Lanka, because they are our family members, they are our friends, they are our people. We
to their tears are our own tears. We consider their pains are our own pains. So I would like to condemn this grave attack and also this kind of religious fundamentalism and extremism. And also on behalf of the all department, I would like to extend condolence to each and everybody, those who are living in Sri Lanka. And also I pray that may God empower the Sri Lankan government and also all the office members of Sri Lanka to organize the country, to rebuild the country in a very peaceful and harmonious way. May God bless them and thank you for this opportunity. May God bless the Madras Diocese, Bishop and all the pastors, those who are serving here. Amen. In the valley, in the Anjali Kutati Nudia, Nerevu, Urayah, Namudia, Anvil Kuria, Perayer, Peral Tur, Arivar, J. Josh Stephen Ayavar, Sunday, Perayer Aver, Namak, Irangal Vure, Varangi, in the Kutati Nerevi Saval, Seller Vore, Irandabir, Nam Jibiti, in the Kutati Nam Nerevi Savo. இந்த சிறப்பான நேரத்திலே இங்கு கூடி வந்திருக்கிற திருச்சபை தலைவர்களே, இந்த கூடுகள் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்ஐ மெத்தடிஸ் கூட்டம் கத்தோலிக் டயசிஸிலும் நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொன்று வள்ளுவர் கோட்டத்திலும் நடைபெறுகிறது. சேம் கூட்டம் அவங்களுக்கும் இந்த நாள் தான் முக்கியம், வேறு வழி கிடையாது. எல்லா இடங்களிலும் இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் ஒரு கோஆர்டினேட் செய்து பெரிய அளவில் நடத்துவதற்கான வாய்ப்பு குறைந்து விட்டது. இன்னும் நம்முடைய மக்கள் காலையிலே இங்கு இருந்ததுனால அவர்களால் இங்கு அவர்கள் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அவர்களுக்காக ஜெபிக்கவும் அந்த குடும்பங்களுக்காக கடவுளிடத்தில் இறைவேண்டல் செய்யவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய சகோதரர் இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னது போன்றும் மற்ற திருச்சபை தலைவர்கள் சொன்னது போன்றும் வன்முறையாளர்களை நாம் மத சம்பந்தப்படுத்தக்கூடாது. வன்முறையாளர்கள் வன்முறையாளர்களே, அவ்வளவுதான். அதை ஒரு சிலர் வன்முறையாளர்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும். அவர்கள் முட்டாள்தனமானவர்கள். மிருகம் என்று கூட ஒருவர் சொன்னார், நம்முடைய தலைவர் ஒருவர் சொன்னார். ஏனென்றால் மிருகத்துக்கு கூட நல்ல குணம் இருக்கிறது. அவர்கள் கூட அளவிந்து மீறுவதில்லை. இது முட்டாள்தனமானவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்று அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். ஆனால் ஒருபுறம் வன்முறையாளர்கள் அவர்கள் மதம் சார்ந்து நாம் பார்க்கக்கூடாது. அதனாலே நிச்சயமாக இந்த வன்முறையாளர்களை நாம் கண்டிக்கிறோம். இந்த வன்முறையாளர்களால் நமக்கு அவர்களை சில அதிகாரத்தில் உள்ளவர்கள் தாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆட்சியை பெற்றுக் கொள்வதற்கும் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் ஆதிக்கத்தை பெற ஆசைப்படுபவர்கள் ஒரு மதத்தை பூசி விடுகிறார்கள். அதற்கு ஒரு மதத்தை பூசுகிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தை பயன்படுத்தி
அவர்கள் எப்படியாவது அதிகாரப்பிடத்தை பயன்படுத்த வேண்டும். ஆக நல்ல மதத்தை பூசு வன்முறையாளர்களுக்கு மதம், அவர்கள் மதத்தை விட மேல வெண்ணும் கொடுமையானவர்கள், மதத்திற்கு வெளியே இருப்பவர்கள். ஆனால் சில பயனாளிகள், பயனாளிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதற்கு மதம் பூசுகிறார்கள். மதம் பூசும்போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய சகோதர மத மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற கூட்டங்கள் நமக்கு இனி வருங்காலத்தில், இது மட்டுமல்ல, இந்த ஒரு கூடுகைக்காக மட்டுமல்ல, எல்லா கூடுகைக்கும் இது போன்ற நம்முடைய கூட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒருவேளை எங்களால் நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளை இங்கே எங்களால் நேரம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் ரெண்டு நாளில் தான் நாங்கள் இதை தீர்மானித்தோம். பின்னால் வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் அதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ஒரு நிகழ்வுக்காக மட்டுமில்லாமல் நம்முடைய தேச அரசியல் கூட போய்கொண்டிருக்கிறது. வேறு விதமாக உலக அரசியல் கூட மதங்களை வைத்து நடைபெறுகிறது. எல்லாமே மதங்களை வைத்துத்தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற வேளையில், அவர்கள் மதங்களை பயன்படுத்துகிறார்கள், பிரித்து பயன்படுத்துகிற வேளையில் நாம் இணைத்து சமூக இந்த நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்றது, டு ரெஃப்யூட் தட், டு ரெஃப்யூட், டு கவுண்டர் தட், நாம் இதை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் ஸ்ரீலங்காவில் இறந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சென்ற வாரத்தில் நியூசிலாந்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கூட தொழுகையிலே, தொழுகை கூடத்தில் அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம். மீண்டுமாக இங்கு வந்திருக்கிற அன்பிற்குரிய மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய உறவுகள் ஒரு நிகழ்வு சார்ந்தது மட்டுமல்லாமல், உலகத்தை தேசத்தை மத அடிப்படையிலே பிரித்து, ஜாதி அடிப்படையிலே பிரித்து அதிகாரத்தில் அமர்வதற்கு ஆட்சியாளர்கள் முனைந்திருக்கிற வேளையில், அதையெல்லாம் தோற்கடிக்கும் வண்ணமாக நாம் ஒன்றாக இருக்கிறோம். சமத்துவம், நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் இவைகளை நாம் அதிகமாக நம்முடைய நிகழ்வுகளில் ஏற்படுத்தி நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தை நாம் நிலைநிறுத்துவோம். இந்த அருமையான கூடுகையின் மூலமாக நம்முடைய இலங்கையிலும் நியூசிலாந்திலும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, அவர்களுக்கு நாம் வி பிரிங் கண்டோலன்சஸ் டு தி பெரீவ்ட் ஃபேமிலிஸ், அவர்கள் கொண்டு வருகிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முறைப்படி மற்ற கூட்டங்களை போன்று அனைத்து தலைவர்களுக்கும் வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்கள், இறை மக்கள், நண்பர்கள், இதை கேள்விப்பட்ட அனைவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நாங்களும் வரலாமா என்று, அப்படி வந்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய சென்னை பேராயத்தின் சார்பிலே, அன்புமிகு பேராயர் ஐயாவின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்பாக மனதளவிலும் இல்லங்களிலும் வேண்டுகள் செய்வோம். அதற்கு மட்டுமல்ல, அது போன்ற எங்கெல்லாம் நிகழ்வுகள் மனிதன் மாண்பு குறைகிறதோ, மனிதன் சூறையாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் மனிதநேயம் காக்கப்படுவதற்காக நாம் உறுதியேற்று ஜெபிப்போம். நான் இந்த நிகழ்வு மட்டுமல்ல, பேராயருடைய அந்த கரிசனின் வழியாக, பேராயருடைய அந்த அன்பின் வழியாக அண்மையிலே நடைபெற்ற தேர்தலின் போது பின்பரப்பு என்கின்ற கிராமத்தில் சாதி ரீதியாக தலித் மக்கள் வாக்களிக்க தடை செய்யப்பட்டு அவர்களுக்கு பெரிய இன்னல்களை ஏற்படுத்தினார்கள். அவர்களுக்கு உணவு கூட வழங்கப்பட முடியாமல், ஒன்றாக போயிருந்த போது யாரும் நெருங்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில், இப்படி பல்வேறு நிலையில் இருக்கும்போது அங்கு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம், ஒரு சிறு குழு சென்று அவர்களை பார்த்து உடனடியான அவர்களுக்கு தேவையான மளிகை உணவுப் பொருட்கள் தேவையானவர்களை நம்முடைய பேராயத்தின் மூலமாக, பேராயருடைய வழிகாட்டிலின்படி நம்முடைய சென்னை பேராயத்தின் ஒரு துறையாளருக்கான சமூக பொருளாதார கரிசனை வாரம் என்று அழைக்கப்படுகின்ற பிடிஎம் மூலமாக அவருடைய இயக்குநர், இணை இயக்குநர் சென்று அதற்கான காரியங்களை உடனடியாக, அதை யாருக்கும் நாம் வெளிப்படுத்தவில்லை, செய்திருக்கிறோம். ஆகவே இது வெறும் நம் மதம் பாதிக்கப்பட்டது என்பதற்காக மட்டுமல்ல, எங்கெல்லாம் மனிதம் சூறையாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனிதம் சீர்குலைக்கப்படுகிறதோ, மனிதம் பாதிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் நாம் படிப்படியாக நம்முடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பேராயர்களுடைய தலைமையின் கீழ் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய வட்டத்தை விட்டு, நம்முடைய வட்டத்தை விரிவாக்கி, ஆலயத்தை விட்டு, ஆலய வளாகத்தை விட்டு வெளியே
முயற்சி செய்து கொண்டுகிறோம். அதற்கு இறை மக்களும் நம்முடைய திருச்சபையின் போதிலும் தொடர்ந்து இது போன்ற சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, சமுதாய மனித தீயின் தேவை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்கும்படி கேட்டுக்கிறோம். இப்போ இதை பேர் அவர் பேசிக்கொண்டு சொன்னார். இது நீங்கள் ஒவ்வொரு சபையிலும் இத்தனை பேர் வரணும்னு போட்டிருந்தா இதை விட பெரிய கூட்டம் திரண்டிருக்கும். அந்த கமாண்ட் இல்லை என்ன, அதை நாங்கள் வேண்டுமென்று செய்யலை. உங்களுக்கு இயல்பாக மனித உணர்வோடு இது கடினமான நேரம், கடினமான சூழல் நம்முடைய தேவை இருந்தாலும் இயல்பாக ஒருவர்தான் அது உண்மையான இயக்கமாக, உண்மையான பண்பாக, அது உணர்வு உரிமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பங்களிப்புக்கு வேண்டுமான நன்றி தெரிவிக்கிறேன். இப்பொழுது இருவர் செதுக்கி இருக்கிறார்கள். சுருக்கமாக முதலாவது மிஸ்ஸஸ் இந்துகுமாரி பாலிமிஷா அவர்கள், அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் லூக்மன் துரை குரட்டுடைய செயலாளர்கள். அதை ஜெபித்த பிறகு நாம் நெய்வேற்றி உயர்த்தி ஒரு சிறிய உறுதிமொழியை ஏறெடுப்போம். நான் சொல்ல சொல்ல பிறகு உருவாசியை நம்முடைய அன்புமிகு பேராவை அவர்கள் வழங்குவார். அருமையான ஓய்வு நாளின் மாலைகளை காசனங்களை நன்றியோடு துதிக்கின்றோம். நன்றியோடு கூட சேர்த்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கூறி வந்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். இந்த அருமையான பேராயர் ஐயா மற்றும் பேராயர் அம்மாவுடைய தலைமையிலே பல்வேறு திருச்சபையினுடைய தலைவர்களாக, இஸ்லாமிய சகோதரர்களாக, இறை மக்களாக இந்த சமூகத்திலே சுவாமி நாங்கள் வந்திருந்து சமூகத்திலே இலங்கையில் நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பில் உயிர் இழந்தவர்களுக்காகவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டவர்களுக்காகவும் அதே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே அன்றவர்கள் ஒரு மனதில் ஆர்வையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு பூமியில் இரண்டு பேர் நிறுவனப்பட்டு எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்தாலும் பன்னெடுப்படுத்த பிரதானிவாதை அது வாழ்க்கையோடு சிறந்து வாசிக்கிறது போல இருவர் ஒருமனப்படுகின்ற வழியிலே இறங்கி வருகின்ற ஆண்டவர் இத்தனை பேரால் சுவாமி நாங்கள் ஒருமனதோடு அதை ஜெபித்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்கள் ஜெபத்திற்கு சிவை சாய்த்த ஆண்டவரை எழுத்த சமாதானத்திலும் எழுத்த சந்தோஷத்திலும் நிம்மதியும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்தவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரை? நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு வாழ்வு பெறுகின்ற வசனங்கள் நீராக இருக்கின்ற படியினாலே உண்மையிலே நாங்கள் நம்பி வந்திருக்கின்றோம். கிருபையாக இறங்கி இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் இக்கேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், எங்களிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரை பிள்ளை ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட நடைபெறும் ஒரு உதவி செய்ய வேண்டுமா என ஜெபிக்கிறோம் அப்பா. அந்தவரை உயிர் பெய்த ஆண்டவரை தெரிந்து கொள்ள வந்த இடத்தில் ஏற்பட்ட இந்த கொடுமை சம்பவத்தை நாங்கள் நினைத்து அன்றவர்களை நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்றைய அப்பாவி ஜனங்கள் கொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அன்றவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தெளிவுகளையும் பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் பரத்துடாத சமாதானத்தை கொடுக்கின்றவர் நீர் அல்லவா? அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஆற்றிலே ஏற்றுக்கொண்டவர் நீர் அல்லவா? சமாதான பொதுவாக இந்த உலகத்திலே வந்து ஆளுநர் செய்து கொண்டிருக்கிற நீர் அல்லவா? உங்களுடைய சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சுவாமி நிறைவான ஆசீர்வதித்தால் நீ நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம் தகப்பனே. இது போன்ற சம்பவங்கள் இனி ஒரு நாளும் நின்று நடைபெறாதபடி இத்தொடுத்து ஆட்கொள்வீராக. அன்றவர்களே புதுவேற்பாட்டிலே பார்க்கின்ற வழியிலே சரி உங்கள் சின்னங்களை துன்பப்படுத்த சென்ற வழியிலே இவ்வழியிலே உரைமடித்து சுவாமி நீ துன்பப்படுத்துகிற உரசு நாளும் முள்ளில் உரைக்கிறது எனக்கு கடினமானது சொல்லி வழி மறித்து அம்மனதை மாற்றம் செய்த தூரம் பிற்காலங்களில் அவரை எடுத்து பயன்படுத்தின தூரம் இருந்ததா? கிருபையாக இறங்கி ராஜா யார் யார் இப்படிப்பட்ட வன்மைகளிலே அந்தவரை ஈடுபட்டிருக்கிறார்களோ தீவிரவாத சக்தியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரோடும் அந்தவரை நீர் இடைப்பட்டு சுவாமி இது போன்ற காரியங்கள் இனி நடைபெறாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா என அனுச்சரிக்கிறோம். அந்தவரை இந்த உலகம் நம்முடையது, உலகத்தில் குடிகள் நம்முடையது, அவர்களை அழிப்பதற்கோ அவர்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட வேதனைக்கு பொறுத்தவர்கள் யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை என்பதை அன்றவரை நீர் உணர்த்த வேண்டுமா என அனுச்சரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திப்பதாக
அந்த ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் ஒவ்வொரு அபிஷியல்ஸோடும் ஆண்டவரை இடைப்பட்டு விரைந்து எல்லா விதமான ஆண்டவரே உதவிகளை நேரத்தோடு செய்ய நாமங்களின் உதவித்தை தர வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். சுவாமி மூன்றுமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் எத்தனை பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆஸ்பத்திரியில் அந்த சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறோம். இரண்டவரையும் பரிகரவு தலைவாக கடந்து வந்து சுவாமி நல்ல சுகத்தையும் நல்ல தினத்தையும் நல்ல சத்திரத்தையும் கொடுத்து இனி ஒரு காலம் அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் எந்த தேசத்திலும் எந்த இடங்களிலும் வராதபடி நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்தவரைய அன்பே கடவுளாகிய உண்மை ஒவ்வொரு வழிபடலும் தன்னை போல திரையை நேசிக்கின்ற அந்த மனித நேயத்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்தவரையும் இது அப்படி செய்யப்போவதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு தெரிவிக்கிறோம், நன்றியோடு தெரிவிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று வழிநடத்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இதாக ஆதல் படுத்த வேண்டுமாய் அன்பின் ரட்சகர் ஏசியங்களும் செதுக்கவும் நல்லதாகவே ஆமென். சுவாமி அபிநாண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த இடத்திலே நீர் நாங்கள் கூடி வர செய்து இலங்கையிலே குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் இறந்து போனவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தவும் இந்த இடத்திலே நீங்கள் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் சுவாமி. அபிநாண்டவரே இது போன்ற ஒரு பயங்கர தாக்குதல் அவர்கள் நடக்கும் என்று அந்த உயிர் தெழுந்த திருநாளில் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் சுவாமி. அபிநாண்டவரே அவர்கள் தங்களுடைய உடமைகளை இழந்து தங்களுடைய தாய் தந்தையரை இழந்து தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தங்களுடைய அனைத்தையும் இழந்து நெருக்கடியாய் அவர்கள் நிற்கின்றார்களே சுவாமி. அபிநாண்டவரே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அபிநாண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் சுவாமி, நீர் என் கணத்தின் ஓட்டுநர்களை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் தூக்குறலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அபிநாண்டவரே இது போன்று சொல்லி நீ தாமே மோசையை அழைத்து அவர்களுக்கு விடுதலை நீர் தாமே கொடுத்தீரே சுவாமி. அது போன்ற விடுதலை நீர் தாமே அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் நேரத்திலேயே நீ நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. இப்பொழுது துயரத்திலே மூழ்கிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவர் தவிர அவர்களுக்கு ஆர்வம் கொடுக்கக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன் சுவாமி. அதன்படி அந்த மக்களுக்கு நீர் தாமே ஆண்களும் தேர்தலுமாக நீர் தாமே இருந்துள்ள சுவாமி. நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் சுவாமி. அந்த மக்களுக்கு நீரே நீர் அவர்களை கைவிடாத நீர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அங்கே ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் சுவாமி. அவர்களும் பூர்ண குணமடைந்து மீண்டும் உங்களுடைய விசுவாசத்தில் குறைவில்லாதபடி நீர்தாமே அவர்களை நீர்தாமே அவர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் மீண்டும் அவர்கள் உங்களுடைய இறைப்பணியை தொடர நீர்தாமே உதவி செய்தனர் சுவாமி. அன்பின் ஆண்டவரே நான் என்னுடைய சமாதானத்தை வைத்துப் போகிறேன் என்று சொல்லுகிறேன் சுவாமி. அன்பின் ஆண்டவரே அப்படிப்பட்ட சமாதானத்தை நீர்தாமே அந்த மக்களுக்கு நீர்தாமே தாரு சுவாமி. அமைதியின் கருவியாக ஒவ்வொருவரையும் நீர்தாமே பயன்படுத்தும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்காக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. அன்பாண்டவரே அவர்கள் அன்புள்ளவர்கள், அவர்கள் மனிதனையும் மிக்கவர்கள் என்பதை பல முறைகளில் பல வகைகளில் நாங்கள் அவர்களை பார்த்திருக்கிறோம் சுவாமி. அன்பாண்டவரே அப்படிப்பட்ட மக்கள் இதில் வாழ்கின்ற பொழுது இந்த வன்முறையாளர்கள் எப்படி இப்படிப்பட்ட சம்பவத்தை அவர்கள் மனிதநேயம் இல்லாமல் செய்திருப்பார்கள் என்பது எங்களுக்கு வியப்புக்குரியதாக இருக்கிறது சுவாமி. அன்பாண்டவரே நீர் சொன்ன நீர் மொழிந்த அந்த முதலாம் வார்த்தை தான் உங்களுக்கு நினைவில் வருகிறது சுவாமி. சிலுவையிலே நீர் மொழிந்தீர் பிதாவினர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிற இன்னதற்கு அறியாமிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த நாட்டில் ஒருவேளை இவர்கள் அறியாமல் செய்தார்களா அல்லது ஆன்மீக அறியாமல் செய்தார்களா என்பதை எங்களுக்கு மணிக்கு நீர்தாமே காட்டும் சுவாமி. அன்பு நாண்டவரே இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் தொடராதபடி நீர்தாமே காத்துக் கொள்ளும். உங்களுடைய அன்பு நிலை நிறுத்தட்டும் சுவாமி. உங்களுடைய மனித நேயம் நீர் எங்களை தப்பித்துக் கொடுத்தீரே அது இந்த உலகத்திலே நீர்தாமே அது நிலைநாட்டும் சுவாமி. எங்கள் மத்தியிலே அன்பும் மனித நேயமும் மலிந்து கிடக்கத்தக்கதாக நீர்தாமே ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர்தாமே ஏவியறும் சுவாமி. அங்கே நாண்டவர்களே அக்கிரமக்காரர்களை மன்னித்தீர், அவர்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்தீர். அதுபோல இந்த சகோதரர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் சுவாமி. அவர்களோடு நீர்தாமே இடைபடும், அவர்கள் நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்த்து இனிமேலும் நாம் இது போன்ற செயல்களில் நாங்கள் ஈடுபடக் கூடாது என்கின்ற அந்த உணர்வை
அந்த மக்கள் மத்தியிலே எல்லாம் ஏற்படுத்தித்தாலும் சுவாமி அந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இது போன்ற வேண்டுதலையும் அஞ்சலியும் செலுத்துவதற்காக எங்களை கூட்டி சேர்த்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகான முக்கியமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நேரத்துக்கு வேகத்தினாலே விட்டுவிட்டேன். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே நமது பேராயர் அவர்கள் இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழ் பேராயர் சிஎஸ்ஐ போராளருக்கு தானிய சாகரனுக்கு உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் உதவுங்கள் என்று கேட்டால் இரண்டு முறை தொடர்பு கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அது கத்தோலிக்க பேராயர்களாக இருக்கிறார் நம்மிடத்திலிருக்கிறான டாக்டர் ஜார்ஜ் அப்போது பேராயர் ஐயா அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் கேட்டு அவர் மொழியாக முன்கண்டு அயல் நாடாக இருப்பதனாலே செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் வெறும் ஜபம் செய்கிறோம் என்று நினைத்துவிடாது, அடுத்தடுத்த கட்டமாக பிராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும் அதை பேராயர் தலைமையில் நம்முடைய பேராயர் செய்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஜபிக்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டு. இலங்கையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்களையும் அதற்கு காரணமானவர்களையும் உயிரிழந்தவர்கள், காயமுற்றவர்கள், உறவுகளை இழந்தவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கூட்டுமையையும் தெரிவிக்கிறோம். அரசியல் சமய அமைப்புகளுக்கும் நாங்கள் ஓசன்னா ஆமென் அல்லேலூயா, ஓசன்னா ஆமென் அல்லேலூயா.